Hello friends, welcome back to my channel Tanu Kitchen. In this video, we will talk about a super egg noodles recipe. Let's see how to make it. First, we will make noodles in a bowl. We will add some water to the noodles. We will add some noodles. We will add some noodles. We will add noodles. We will add 80% of பாருங்க 80% வெந்துச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம இத தண்ணியில நம்ம வடிகட்டி வச்சிரலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்ல வச்சுக்கோங்க பரப்பி விட்டு இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிரலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சோனே இஞ்சி வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி குறுகிட்ட chop பண்ணிச்சுக்க அதை ஆட் பண்ணிக்கோங்க அதே சேர்த்து நான் சோட்டே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணலாம் அது நல்லா ஸ்லைஸஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கனோனா நம்ம இதல மூணு விதமான கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிரலாம் காயெல்லாம் ரொம்ப நேரம் வேக கூடாது சும்மா ஒரு சோட்டே கொடுத்துருங்க இப்போ நம்ம இதல கேபேஜ் வந்து ஆட் பண்ணிரலாம் உங்களுக்கு பீன்ஸ்னா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கேரட் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் This is நல்லா சோட்டே கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரெட் chilli sauce ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவு pepper தூள் எல்லாம் சேர்த்து நல்லா mix கொடுத்தாச்சு அடுப்பு வந்து low flame ல இருக்கட்டும் இப்போ நம்ம இதல வேக வச்ச noodles வந்து ஆட் பண்ணிரலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நூடுல்ஸ் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பேச்சுல வச்சு mix பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா mix ஆகும் பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா mix ஆயிருச்சு இப்போ இது low flame ல இருக்கட்டும் நம்ம வந்து egg வந்து ரெடி பண்ணிரலாம் pan ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு முட்டை வந்து ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கு தக்கன நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா pepper தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா spring onion ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணுங்க அடுப்பு வந்து medium flame ல இருக்கட்டும் பாருங்க சூப்பரான முட்டை வெந்துச்சு நல்லா mix ஆயிருச்சு இப்போ இத நம்ம வந்து அப்படியே நம்ம noodles ல ஆட் பண்ணிரலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இத அப்படியே ஒரு mix கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு மேல கொஞ்சமா spring onion வந்து ஆட் பண்ணிரலாம் அதே சேர்த்து நம்ம mix கொடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட egg noodles வந்து வீட்ல ரெடி ஆயிச்சு வாங்க நான் உங்களுக்கு இத சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களோட feedback கீழ இருக்க comment section ல கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க friends and family கிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காம தனு கிச்சனுக்கு subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon-ஐ click பண்ணுங்க thanks for watching my video